ඊළඟට ගරු මොහොමඩ් මුසාර ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 6ක කාලයක් ඔබතුමාට ලැබෙන. தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் சர்வதேச ஆசிரியர் தினம். டீச்சிங் இஸ் த ப்ரொஃபஷன்ஸ் தட் டீச் ஓல் தி அதர் ப்ரொஃபஷன்ஸ் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தானங்களில் சிறந்த வித்யாதானத்தை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற இலங்கையில் உள்ள அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று ஏற்றுமதிகள் மற்றும் இறக்குமதிகள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் எனக்கும் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று நாட்டிலே அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கான இறக்குமதிகளை தடை செய்வது தொடர்பாக அதிகம் பேசப்படுகிறது. அது தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலை எந்த அளவு தூரம் நமது நாட்டுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அல்லது நன்மையை உண்டு பண்ணும் என்பது தொடர்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே நாம் இருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தளவிலே 1970 77 ஆண்டு காலப்பகுதி மூடு பொருளாதாரத்தை கொண்ட ஒரு காலப்பகுதியாக இருந்தது. ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அவர்கள் முன்னாள் பிரதமராக இருந்தபோது இந்த மூடு பொருளாதாரத்தினூடாக உற்பத்தி பொருளாதாரத்தை விருத்தி செய்வதான ஒரு திட்டத்தை வகுத்தார். உண்மையிலே உற்பத்தி பொருளாதாரம் என்பதுதான் ஒரு நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதிலும் எந்த ஒரு தவறும் இருக்க முடியாது. ஆனால் சரிவர ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முறைமையினூடாக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதா என்பதில் இருந்துதான் கேள்விகள் தொடங்கின. 1970 to 1977 காலப்பகுதியில் இலங்கை மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகினார்கள். தங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த உள்ளூர் உற்பத்திகள் ஊடாக கண்டடைய முடியும் என்பதான அந்த நம்பிக்கை பால் போகி அத்தியாவசிய பொருட்களுக்காக வரிசையிலே நிற்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை ஏற்பட்டது எங்களுடைய வரலாறு. 1977 ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திறந்த பொருளாதார கொள்கையை அமுல்படுத்தியிருந்தார்கள். 1994 17 பிறகு மீண்டும் இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியான போது அவர் அந்த தாய் கொண்டு வந்த அதே மூடு பொருளாதாரத்தை கொண்டு வருவாரா என்று எதிர்பார்த்த போதும் அவரும் தொடர்ச்சியாக இந்த திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு சென்றார். எனவே 1977 இன்று வரையிலும் ஒரு திறந்த பொருளாதார கொள்கை கொண்ட ஒரு நாடாகத்தான் இலங்கை மிளிர்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தென்னாசியா பிராந்தியத்திலே முதன்முறையாக இந்த தாராண்மைவாத கோட்பாடு திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்த ஒரு தேசமாக இலங்கை இருக்கின்றது. இதில் கவலைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற விடயம் என்னவென்றால் சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங், அதே போன்று ஏனைய சவுத் கொரியா போன்ற நாடுகள் எமக்கு பின்பாக இந்த நவ தாராண்மைவாத கோட்பாட்டை பொருளாதார கொள்கையாக கொண்டு வந்த நாடுகள் முன்னேறி இருக்கின்ற அளவிற்கு தென்னாசிய பிராந்தியத்திலே முதலாவதாக இந்த நவதாராண்மைவாத கோட்பாட்டை கொண்டு வந்த நாடான இலங்கை முன்னேறவில்லை என்பது மிக கவலையான ஒரு விடயம். இத்தகையதொரு சூழ்நிலையில்தான் தற்போது ஆட்சி பீடமேறி இருக்கின்ற அதிமேதக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இந்த இறக்குமதி பொருட்களுக்கான தடையை விதித்திருக்கின்றார். இதை எப்படி பார்ப்பது? இலங்கையிலே புதிய ஒரு பொருளாதார கொள்கை வகுப்பாக்கம் நடைபெற்றிருப்பதாக பார்ப்பதாம், அல்லது 1929 உலகத்திலேயே மிக ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இந்த வளர்ச்சி கண்டுள்ள நாடுகள், வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகள் தங்கள் நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட இறக்குமதிகளை தடை செய்தன. அவ்வாறான ஒரு தற்காலிக சூழல் இலங்கையில் நிலவுகின்றபடியால் இந்த COVID-19 அதே போன்ற April 21 தாக்குதல் போன்ற காரணத்தினால் ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையை சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக இந்த இறக்குமதி தடையை பார்ப்பதா, அல்லது நிரந்தரமாக ஒரு பொருளாதார முறைமை மாற்றம் ஒன்று வந்திருக்கிறதா என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வி. எப்படியாக இருந்தாலும் இந்த நாட்டிலே நாங்கள் 2009 வரையிலும் ஒரு யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருந்ததால் தான் இந்த திறந்த பொருளாதார கொள்கையிலால் நாம் உச்ச பயனை அடைய முடியவில்லை என்ற ஒரு வாதம் சிலரால் முன்வைக்கப்பட்டாலும் 2009 to 2020 வரையான காலப்பகுதியிலே நாம் இந்த திறந்த பொருளாதார கொள்கையால் எதனை அடைந்தோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், விவசாயிகளினுடைய வளர்ச்சியை வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இது வந்திருக்குமாக இருந்தால் அது உண்மையில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால்
இவ்வாறு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தடைகளை நாம் எடுத்து பார்க்கிற போது உற்பத்தியாளர்கள் விவசாயிகளுக்கு இது நன்மை கொடுக்கின்றது என்பதை விட இது வேறொரு வகையான ஒரு மாபியாக்கள் இந்த இலங்கையில் உருவாகுவதற்கான ஒரு தோற்றத்தை தான் காண்பிக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மஞ்சள் பற்றி எல்லோருமே இங்கு விவாதித்து பேசினார்கள். மஞ்சள் என்கின்ற இந்த பொருளை உற்பத்தி செய்பவர்கள் இலங்கையிலே வரும் 5000 விவசாயிகள் தான் இருக்கிறார்கள். இந்த 5000 விவசாயிகளுக்கு ஒரு அவர்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்காக இந்த மஞ்சள் மீதான தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய நுகர்வு கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அதனை நுகர்பவர்களாக இருக்கின்றார்கள். இன்று 2000 மெட்ரிக் டன் அளவுதான் இலங்கையிலே இந்த மஞ்சள் உற்பத்தி இருக்கின்றது. எமது நாட்டை பொறுத்தளவிலே 5000க்கும் மேற்பட்ட உற்பத்தி தேவைப்படுகிறது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இந்த மஞ்சள் மீதான தடை விதிப்பு விவசாயிகளை ஊக்குவித்திருக்கிறதா அல்லது கஞ்சா மாபியா அதே போன்று ஏனைய மாபியாக்கள் மணல் மாபியா அரிசி மாபியா என்பது போல மஞ்சள் மாபியாக்கள் இந்த நாட்டில் உருவாகுவதற்கு இங்கே இடம் கொடுத்திருக்கிறார் என்பது சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். இவ்வாறு இந்த பொருளாதார முறைமை மாற்றம் வருமாக இருந்தால் ஆரோக்கியமாக நாம் சந்திப்பதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. அரசு இது தொடர்பாக கவனம் கொண்டதாக ஆளும் தரப்பிலிருந்து யாரும் பேசியதாக தெரியவில்லை. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் என்று ஒன்று பற்றி பேசினார்கள். அதாவது ஒற்றை சாளர முறைமை. ஒரு முதலீட்டாளர் இந்த நாட்டிற்குள் வந்து ஒரு உற்பத்தியை தொடங்குகின்ற போதும் பல மார்க்கங்களை கடக்க வேண்டும், பல அனுமதிகளை பெற வேண்டும் என்ற சிக்கலை இந்த நாட்டிலே போக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதற்காக ஒற்றை சாளர முறைமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்பட்டன. ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்வதாக இல்லை. அதே போலதான் வெளிநாட்டு முதலீடுகளை இந்த நாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அண்மையில் இருக்கின்ற இந்திய நாட்டோடு நாம் ஒப்பிட்டு பேச வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடான லக்சம்பர்க்கை விட 2 மடங்கு ஒரு பெரும் நிலப்பரப்பை வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக இந்தியா இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்தியாவிற்கு செல்லாமல் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு என்னென்ன விடயங்களை நாம் வைத்திருக்கிறோம் என்கின்ற தெளிவு இந்த நாட்டிலே நமக்கு தேவைப்படுகின்றது. எனவே இலங்கையில் இருந்து நாம் இந்தியாவில் இருந்து கூட பல்வேறுபட்ட பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம். அதிகமாக மோட்டோ பைக் த்ரீ வீல் போன்ற பொருட்கள் இலங்கையின் இந்தியாவினுடைய சந்தையை பார்த்தால் முச்சக்கர வண்டிக்கு 2வது பெரிய சந்தையாக இருக்கின்றது. ஒன்றில் நாம் அவர்களுக்கான உதிரிப்பாகத்தை ஏற்பாடு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு தொழில்நுட்ப முறையை சரி நாம் இங்கே உருவாக்குவது பற்றி சிந்திக்க வேண்டும். எனவே ஒரு பொருளாதார முறைமை மாற்றம் என்பது ஆரோக்கியமான ஒரு விடயம். ஆனால் அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட சரியாக திட்டமிடப்பட்ட ஒரு முறைமையிலே அது கொண்டு வரப்பட வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய இந்த விவாதத்திலும் கூட சரியான விதத்தில் அரசாங்கம் எப்படி இதனை கொண்டு செல்ல போகிறது என்பது தொடர்பான ஒரு தெளிவு இங்கே கிடைக்கவில்லை என்பதை ஒரு எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மிக வலிமையோடு நான் இதனை பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். எதிர்வரும் நாட்களில் அவசான முறைமையூடாக இவற்றை கொண்டு செல்லலாம் என்பது பற்றிய தெளிவை கொடுக்க வேண்டியது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய பொறுப்பு என்பதையும் இங்கே வலியுறுத்தி எனக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.